ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா காந்த பண்புகள். அதாவது நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காந்த பொருட்கள் கிடையாது இல்லையா. காந்த பொருட்களும் இருக்கு, காந்தத்தன்மை அற்ற பொருட்களும் இருக்கு, சரியா. காந்த பொருட்கள் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் சி, ஒரு சட்டகாந்தம், அதே மாதிரி இங்க இன்னொரு சட்டகாந்தத்தை நம்ம வைக்கலாம் இல்லையா. சோ இந்த மாதிரி இது வடமுனை, இது தென்முனை, நார்த் சவுத். சோ அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல காந்தப்புலம் இருக்கும். காந்தப்புலத்தினுடைய திசை வடமுனையில இருந்து தென்முனை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்ப இந்த இடத்துல ஒரு பொருளை வைக்கிறோம்னு வச்சுக்கோமே, எக்ஸாம்பிள் வந்து இரும்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்ல, இரும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இரும்பை வந்து வைக்கும் போது இந்த காந்தப்புலம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இரும்பை வந்து எதா மாத்தும், காந்தமா மாத்தும். ஏன்னா இந்த காந்தப்புலம் இதை தூண்டப்பட்டு இந்த இரும்புங்கிற பொருள் வந்து காந்தமாக மாறும். எக்ஸாம்பிள், ஒரு காந்தத்துல வந்து ஒரு குண்டூசியை ஒட்டி வச்சிருப்போம், ரெண்டு நாளைக்கு அப்புறமும் மூணு நாளைக்கு அப்புறமும் அந்த குண்டூசியை அந்த காந்தத்துல இருந்து பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குண்டூசியில வந்து அந்த காந்தத்தினுடைய பண்பு இருக்கும். இப்ப இந்த குண்டூசியை இன்னொரு ஊசியில வந்து டச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிக்கும், ஒட்டிக்கும். அப்படி அந்த ஊசி எப்படி காந்தமா மாறுதோ அதே மாதிரி இந்த இரும்பும் எதா மாறும், காந்தமா மாறும். கரெக்டா? ஓகே. சோ அப்ப இது இரும்பு எதா மாறுதுன்னு சொன்னேன், காந்தமாக மாறுதுன்னு சொன்னேன். இப்ப ஒருவேளை இந்த இடத்துல இந்த இரும்புக்கு பதில ஒரு பிளாஸ்டிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பிளாஸ்டிக் எதா மாறாது, காந்தமாக மாறாது. அதனாலதான் காந்த தன்மையுடைய பொருளும் இருக்கு, காந்தத்தன்மை அற்ற பொருட்களும் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப இரும்பு, தாமிரம், அலுமினியம், சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடத்திகள். கடத்திகள் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு, காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு இல்லையா. நெக்ஸ்ட், எது காந்தத்தன்மை அற்ற பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், மைக்கா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடன் பீசஸ் அதாவது மரத்துண்டுகள். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காந்தத்தன்மை அற்ற பொருட்கள். இப்ப நம்ம காந்த பொருட்களை மட்டும்தான் பாக்குறோம். இந்த காந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இரும்பு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா என்ன ஆகலாம், காந்தமாகலாம். இன்னொரு கடத்தி எடுத்துக்கிட்டா ஒருவேளை வந்து சீக்கிரமா காந்தமாகலாம், ஆகாம இருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகலாம், ரைட். சோ அப்படி காந்த பொருட்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையை பெற்றிருக்கும். சோ அப்ப ஒரு காந்த பொருள்ல இருந்து இன்னொரு காந்த பொருளை வேறுபடுத்துறதுக்காக கண்டிப்பா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த காந்த பண்புகள், காந்த பொருட்களினுடைய பண்புகளை தெரிஞ்சுக்கணும். இந்த பண்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணலாம், காந்த பொருட்களை வகைப்படுத்தலாம். படிச்சிருப்பீங்க இல்லையா, டயா காந்த பொருட்கள், பேரா காந்த பொருட்கள், அதே மாதிரி ஃபெரோ காந்த பொருட்கள், சரியா. சோ இதை வகைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பண்புகள் தேவை. ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் இல்லையா, காந்தமாக்கு புலம், காந்தமாக்கு புலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு வந்து என்ன லெட்டர் அப்படின்னா ஹெச். இது ஒரு வெக்டார் அளவு, அதனால ஹெச் வெக்டர் போடுறோம். காந்தமாக்கு புலம் அப்படின்னா என்ன, இப்ப எக்ஸாம்பிள் சரி இதை நம்ம அழிச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி நம்ம எடுத்தது மாதிரி என்ன பண்றோம், ஒரு சட்டகாந்தத்தை வைக்கிறேன் வடமுறை நார்த். இதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு சட்டகாந்தத்தை நம்ம எடுத்துப்போம், சரி இது வந்து தென்முனை. இப்ப காந்த புலத்தினுடைய திசை என்னது, வடமுனையிலிருந்து தென்முனை. இந்த காந்தப்புலத்தினுடைய திசையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன வரைக்கிறோம், கோடுகளை வரைக்கிறோம். இந்த கோடுகள் வழியா தான் காந்தப்புலம் செயல்படுது அப்படின்னு சொல்றதுக்காக. அதனால இந்த கோடுகளுக்கு ஒரு பேர் இருக்கு, காந்தப்புல கோடுகள் சொல்றோம். சரி, இந்த காந்தப்புலத்துல, இது ஆக்சுவலி காந்தப்புலம் இல்லையா, காந்தப்புலம் அல்லது காந்தப்புல கோடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காந்தப்புலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு காந்த பொருளை வைக்கிறோம். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம், இரும்பு அப்படின்னு சொன்னோம். வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இரும்புங்கிற பொருள் எதா மாறும்னு சொன்னேன், காந்தமாக மாறுது. அப்படி ஒரு பொருள் காந்தமாவதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, இந்த காந்த புலம். அதனால இந்த காந்த புலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்தமாக்கு புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தமாக்கு புலம் அதாவது காந்தமாக்கக்கூடிய காந்த புலத்தை தான் என்ன சொல்லுவோம், காந்தமாக்கு புலம். கரெக்டா? அப்ப ஒரு பொருளை காந்தமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த காந்த புலத்தை காந்தமாக்கு புலம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல அது காந்த புலம் தான், ஆனா ஒரு பொருளை காந்தமாக மாற்றுறதுனால இந்த காந்த புலத்தை காந்தமாக்கு புலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ஒரு வெக்டர் அளவு, லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் வெக்டர்,
The next thing is alarhu abdinu paathinga ampere meter inverse. So idu vandu first pannu mudinchu. Rendavathu vandu paathinga abdinna kaanda utpuguthiran. Utpuguthiran illaya utpuguthiran thulichu sollam ulle pugundhu pogakoodiya thiran abdin sollam. இதே எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படின்னா பாருங்க, ரெண்டு சட்ட காந்தா இருக்கு, இதுல ஒரு பொருள் இருக்கு, கரெக்டா? இப்ப வந்து நம்ம படிச்சிருக்கோம், டயா காந்த பொருளுக்கு வந்து எடுத்துக்காட்டு தாமிரம், பேரா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு அலுமினியம், அதே மாதிரி ஃபெரோ காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சொல்லலாம். இந்த மூணுமே வந்து ஒரே மாதிரியா இருக்கும் கண்டிப்பா இல்ல, ஆனா மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கடத்திகள் தான், ஆனா பண்புகள்ல வந்து சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், சிலதுக்கு அதிகமா இருக்கும் சிலது குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரிதான் ஒரு பொருளை இங்க வைக்கிறேன், எக்ஸாம்பிள் இது தாமிரம்னு வச்சுக்கோமே, தாமிரம். சோ அது என்ன பண்ணும், இந்த காந்தப்புல கோடுகளை தன் வழியே செல்ல அனுமதிக்குது. இப்ப இரும்பு அந்த இடத்துல வைக்கிறானே, இரும்பும் தன் வழியே இந்த காந்தப்புல கோடுகளை செல்ல அனுமதிக்குது. ஆனா இரும்பும் தாமிரமும் ஒரே மாதிரி அலோ பண்ணுமா? கண்டிப்பா கிடையாது. அப்படி இருந்திருந்தால் தாமிரத்தை வந்து டயா காந்த பொருட்கள் வரிசையிலையும், நெக்ஸ்ட் இரும்ப வந்து ஃபெரோ காந்த பொருட்கள் வரிசையில வச்சிருக்க மாட்டோம், ஒரே வரிசையில தான் இருந்திருக்கும், ரைட்? அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த காந்தப்புல கோடுகளை அனுமதிக்கக்கூடிய திறன் அல்லது திறமை வந்து எப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். சோ அதுதான் என்னது, காந்த உட்புகு திறன் இல்லையா? அப்ப எழுதலாம், காந்த புல கோடுகளை இல்லையா பொருட்கள் தன் வழியே செல்ல அனுமதிக்கும் திறமை, செல்ல அனுமதிக்கும் திறமை. சோ இந்த திறமையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காந்த உட்புகுதிறன். புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு பொருள் தன் வழியே காந்தப்புல கோடுகளை அனுமதிக்குது, எல்லாமே வந்து ஒரே மாதிரி அனுமதிக்காது, சிலது கம்மியான கோடுகளை அனுமதிக்கும் சிலது அதிகமான கோடுகளை அனுமதிக்கும். அப்படி அந்த அனுமதிக்கக்கூடிய அந்த பொருளினுடைய திறமைக்கு என்ன பேர் அப்படின்னா காந்த உட்புகுதிறன், சரியா? சோ இத வந்து பாத்தீங்கன்னா காற்று அல்லது வெற்றிடம் அப்படின்னு வரும்போது, காற்று அல்லது வெற்றிடம் அப்படின்னு வரும்போது உட்புகுதிறனுக்கு என்ன லெட்டர் படிச்சிருப்போம், மியூ நாட் இல்லையா? வெற்றிடம் அல்லது காற்றில் உட்புகுதிறன், காற்றை பொறுத்த வரைக்கும் நம்மளும் படிச்சிருப்போம், ஒளியினுடைய திசைவேகம் காற்று அல்லது வெற்றிடத்துல ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரிதான் எல்லாமே, ரைட்? அப்ப வெற்றிடத்துல உட்புகுதிறன் மதிப்பு மாறிலி மாறாது இல்லையா, கான்ஸ்டன்ட். என்ன மதிப்பு, 4π × 10⁻⁷, ஏற்கனவே படிச்சிருக்கோம், அலகு ஹென்றி மீட்டர் இன்வர்ஸ். அதே மாதிரி இரண்டாவது ஊடகத்தில் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்க ஒரு பொருள் இருக்கா, இந்த பொருள் தான் என்னது, ஊடகம். அது இரும்பா இருக்கலாம் தாமிரமா இருக்கலாம் இல்லையா? அப்ப வெற்றிடம் அல்லது காற்றுல வந்து புகுந்து போகும்போது பாத்தீங்கன்னா கோடுகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கா, அதே நேரத்தில் ஒரு பொருளை வைக்கும் போது கண்டிப்பா அந்த பொருளுக்குள்ள செல்லக்கூடிய அந்த காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை மாறுபடுதா இல்லையா? சோ அப்ப பொருளுக்கு பொருள் அதாவது ஊடகத்துக்கு ஊடகம் உட்புகுதிறன் மதிப்பு மாறும், சோ லெட்டர் மியூ. சோ அப்ப இது வந்து மாறிலி கிடையாது, பொருளுக்கு பொருள் மாறுறதுனால இதுக்கு வந்து என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது இல்லையா, மாறா மதிப்பு கிடையாது. ஆனா அளவு வந்து பாத்தீங்கன்னா அதே அளவு, ஹென்றி மீட்டர் இன்வர்ஸ். சரி, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே ஒண்ணு இருக்கு, ஒப்புமை உட்புகுதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒப்புமை காந்த உட்புகுதிறன். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, என்ன லெட்டர் அப்படின்னா மியூ ஆர் அப்படின்னு சொல்லுவோம். மியூ ஆர்ங்கிறது மியூக்கும் மியூ நாட்டுக்கும் உள்ள விகிதம். மியூனா என்ன, ஊடகத்தில் உட்புகுதிறனுக்கும் வெற்றிடம் அல்லது காற்றில் உட்புகுதிறனுக்கும் இடையேயான விகிதம் அல்லது தகவு, அதுதான் ஒப்புமை உட்புகுதிறன். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலகு என்ன, மியூனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது, ஏன்னா ஊடகத்துக்கு ஊடகம் உட்புகுதிறன் மதிப்பு மாறும். ஆனா அலகு வந்து பாத்தீங்கன்னா மியூக்கு ஹென்றி மீட்டர் பவர் மைனஸ் ஒன், மியூ நாட்டுக்கும் அதே அலகுதான் ஹென்றி மீட்டர் இன்வர்ஸ், மதிப்பு வேண்டாம். சோ அலகு அலகு கேன்சல் ஆயிரும், சோ அப்ப என்னது அலகு இல்லை. சோ அலகு இல்லாததுனால, அலகு இதுக்கெல்லாம் கிடையாதோ அதுக்கெல்லாம் என்ன கிடையாது, டைமென்ஷன் அதாவது பரிமாணமும் கிடையாது இல்லையா? அப்ப பரிமாணமற்ற அளவுன்னு சொல்லுவோம், பரிமாணமற்றது இல்லையா, பரிமாணமற்றதுன்னா என்னது, பரிமாணம் கிடையாது, சரியா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணாவது ஒண்ணு இல்லையா, ஆ பார்த்துட்டோம், ஆ பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் இ
இல்ல சார் என்ன சார் ஆ ஆ ஈன்னு போடுறீங்க ஏபிசின்னு போடுங்க அப்படின்னு சொன்னா கூட ஓகே எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இது ஏ சோ இது வந்து பி நெக்ஸ்ட் வந்து இது சி ஓகேவா சோ மூணாவது என்ன அப்படின்னா காந்தமாகும் செறிவு காந்தமாகும் செறிவு சோ என்ன லெட்டர் எம் இது ஒரு வெக்டார் அளவு இங்கிலீஷ்ல இன்டென்சிட்டி செறிவுனா ஸ்ட்ரென்த் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னட்டைசேஷன் அந்த மேக்னட்டைசேஷன் லெட்டரை யூஸ் பண்ணிருக்கோம் காந்தமாகும் செறிவு இப்ப வந்து வரம்புக்கு உட்பட்ட அளவுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் வரம்புக்கு அப்பாற்பட்டதுன்னா இப்ப சூரியன் இருக்கு சூரியன் நம்ம கையில எடுத்து என்ன பண்ண முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால வரம்புக்கு உட்பட்ட நாம டெய்லி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்ப எந்த ஒரு பொருட்கள் ஆனாலும் எதனால் ஆகுதுன்னு படிச்சிருக்கோம் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நான் இப்ப ஒரு பொருளை எடுத்துக்கிறேன் இப்படி ஒரு பொருள் இருக்கு சோ இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வச்சுப்போம் இல்லையா இது ஒரு பொருள் சோ இந்த பொருள் எதனால் ஆனது அணுக்களால் ஆனது சோ இப்ப நிறைய அணுக்கள் இருக்கு இல்ல சோ இந்த மாதிரி அணுக்கள் நிறைய இருக்கு சோ அணுக்கள் நிறைய இருக்கு இல்லையா இந்த அணுக்குள்ள இதுல இருந்து அவர் அணு வெளியெடுத்துக்கிறார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு அணுன்னு வச்சுப்போமே அணுக்கு வந்து மைய பகுதியில வந்து என்ன இருக்கும் ஒரு சிறிய ஒரு பகுதி அதுக்கு பேரு அணுக்கருன்னு சொல்லியிருப்போம் இந்த அணுக்கருக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும் நியூட்ரான் வந்து மின் நடுநிலை தன்மையுடையது மின்சுமை அற்றதுன்னு சொல்லுவோம் எதுக்குமே சப்போர்ட் பண்ணாது புரோட்டான்கள் வந்து பாத்தீங்கன்னா நேர் மின்சுமையுடையது பிளஸ் அதனால இந்த அணுக்கருவை நேர் மின்சுமையுடையதுன்னு சொல்லுவோம் ஓகே இந்த அணுக்கருவுக்கு வெளியே இந்த மாதிரி ஒண்ணு சுத்திட்டு இருக்கும் யாரு எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவோம் எலக்ட்ரான்ஸ் இது வந்து எதிர் மின்சுமையுடையது கரெக்டா அப்ப இந்த எலக்ட்ரான்கள் வந்து சுழற்சி இயக்கத்துல இருக்கிறதுனால எதை சுத்தி அணுக்கருவு சுத்தி அப்ப அணுக்கரு பிளஸ் எலக்ட்ரான் மைனஸ் ரெண்டு கடையில கவர்ச்சி விசை அப்ப ரொம்ப நெருக்கமா தான் சுழலும் அப்படி சுழலும் போது என்ன உருவாகுது அப்படின்னாங்க காந்த திருப்புத்திறன் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து உருவாகுது அப்ப ஒவ்வொரு அணுல என்ன உருவாகும் காந்த திருப்புத்திறன் உருவாகும் ஏன்னா நெருக்கமா டச் பண்ணி அப்படியே பக்கத்துல ஒட்டியே சுத்துறதுனால அந்த ஃப்ரிக்ஷனால என்ன உருவாகும் காந்த திருப்புத்திறன் இந்த காந்த திருப்புத்திறன் ஒவ்வொரு அணுலையும் இருக்கும் ஆனா ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து ஒரு ஆற்றல் கொடுக்காதது வரைக்கும் உள்ள உருவாகக்கூடிய காந்த திருப்புத்திறன் எப்படி இருக்கும் ஒழுங்கற்ற முறையில இருக்குமா அதாவது இங்கேயும் அங்கேயும் இல்லையா ஒரு 50% இந்த பக்கம்னா 50% இந்த பக்கம் அந்த மாதிரி ஒழுங்கற்ற முறையில இருக்கும் அதனால மொத்த காந்த திருப்புத்திறன் மதிப்பு எப்படி இருக்கும் ஜீரோ சுழியா இருக்கும் ஆனா எப்ப இந்த பொருளை ஒரு சீரான காந்த புலத்துல வைக்கிறோம் புற காந்த புலம் பாத்தீங்களா காந்த புலம் பி இல்லையா காந்த புலத்துக்கு லெட்டர் பி காந்த புலத்துல இந்த பொருளை வைக்கும் போது இந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அணு இருமுனையை உருவாக்குது இந்த அணு இருமுனைகள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காந்த புலத்தினுடைய திசையிலேயே தன்னை ஒருங்கமைக்க ட்ரை பண்ணுது அதனால அதுக்கு உள்ள உருவாகக்கூடிய காந்த திருப்புத்திறன் சொன்னேன் அதுவும் ஒரே திசையில வந்து செயல்படும் அப்ப ஒரே திசையில செயல்படும் போது என்ன ஆகும் காந்த திருப்புத்திறன் மதிப்பு பிஎம் இருக்கு இல்லையா சோ அது வந்து பெருமமா இருக்கும் பெருமா பிஎம் தான் இது காந்த திருப்புத்திறன் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ அப்ப இதுல இருந்து வரையறை சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொருளுடைய ஃப்ரண்ட் வியூ தான் உங்களுக்கு தெரியும் ஓவரால் பாத்தீங்கன்னா பொருள் இப்படிதான் இருக்கும் இல்லையா சோ இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே அந்த அணுக்கள் இப்படி இருக்கும் அப்ப பொருளுடைய அளவை பொறுத்துதான் அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகறத பொறுத்து காந்த திருப்புத்திறனும் அதிகமாகும் அப்ப இந்த பொருளுக்கு என்னெல்லாம் இருக்கு நீளம் இருக்கு எல் அகலம் பிரெட் உயரம் ஹச் மொத்தத்திலே லென்த்துக்கு பிரெட்த்துக்கு ஹைட் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் என்னது கன அளவு பருமன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்ப இந்த கன அளவுல இந்த பருமனுக்கு இவ்வளவு காந்த திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லாமா அப்ப ஓரளவு பருமனில் பருமனுக்கு தான் இங்கிலீஷ்ல வால்யூம் அதுல இருக்கக்கூடிய மொத்த காந்த திருப்புத்திறன் தான் என்னது காந்தமாகும் செறிவு எம் வெக்டார் இதுவும் வெக்டார் அளவு சரியா அப்ப அளவு பெருசாக பெருசாக காந்த திருப்புத்திறன் மதிப்பும் அதிகமாகும் அப்ப ரெண்டுக்குள்ள விகிதம் தான் என்னது காந்தமாகும் செறிவு செறிவுன ஸ்ட்ரென்த் அது கூடிட்டே வரும் ஓகே எஸ் சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே இதை வந்து நம்ம சட்ட காந்தத்துக்குன்னு வரும்போது சட்ட காந்தம் அப்படின்னு வரும்போது சி இதான் வந்து சட்ட காந்தம் நம்ம எப்படி பிளாட்டா எடுத்துருப்போம் இல்லையா சோ இது ஒரு சட்ட காந்தம்
இந்த முனை பாத்தீங்கன்னா தென்முனை, இந்த முனை பாத்தீங்கன்னா வடமுனைன்னு எடுத்துக்கலாம். சோ இதோட பேக் வியூ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சட்டகாந்தம். அப்ப இதுக்கு இந்த முனையிலிருந்து இந்த முனை வரைக்கும் உள்ள நீளத்தை என்ன சொல்லுவோம், காந்த நீளம் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா அகலம் பி, பிரெட். இது வந்து பாத்தீங்கன்னா உயரம். அகலம் பெருக்கல் உயரம் ரெண்டையும் பெருக்கல் என்ன கிடைக்கும், பரப்பளவு ஏரியா. அப்ப சட்டகாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பரப்பொருள் தான், இதே மாதிரி ஒரு பொருள் தான். இதே அணுக்கள் இருக்கு, காந்த திருப்புத்தன் இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய காந்தமாகும் சரிவினுடைய மதிப்பு எம் வெக்டார் எப்படி எழுதுவோம், சட்டகாந்தத்தினுடைய இருமுனை திருப்புத்திறன் அதே ஃபார்முலா தான், பி எம் வெக்டார் டிவைடட் பை கன அளவு வி இஸ் ஈக்வல் டு பி எம் வெக்டார். பி எம் வெக்டார் என்ன ஃபார்முலா, காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம், என்னது கியூ எம் இன்டு டூ எம் வெக்டார் பை பருமன், நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். நீளம் என்னது இங்க டூ எல், அடுத்து அகலம் பி, உயரம் ஹெச், பி டு ஹெச் என்னது ஏ பரப்பளவு. இனி இத எண் மதிப்பு எழுதுவோம், எண் மதிப்புன்னு எப்படி போடணும் இல்லையா, எண் மதிப்பு. அப்ப கியூ எம் இதுக்கு எண் மதிப்புன்னு வரும்போது, எண் மதிப்பு வரும்போது டூ எல் டிவைடட் பை டூ எல் ஏ, டூ எல் டூ எல் கேன்சல் ஆயிரும். அப்ப கியூ எம் பை ஏன்னு கிடைக்கும் கரெக்டா, எஸ். அப்ப இதுல இருந்து எம் இஸ் ஈக்வல் டு கியூ எம் பை ஏ அப்படின்னு அர்த்தம். ஓரளவு பரப்பில் உள்ள சட்டகாந்தத்தினுடைய முனை வலிமை, கியூ எம்னா முனை வலிமை இல்லையா, அதுதான் காந்தமாகும் செறிவு அப்படி சொல்லலாம். சோ இப்படி ரெண்டு விதத்திலையும் சொல்லலாம், இது ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும், இது சட்டகாந்தத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய அலகு என்ன, அலகுன்னு பார்க்கும்போது அலகு அப்படின்னு வரும்போது கியூ எம் முனை வலிமைக்கு என்ன அலகு, ஆம்பியர் மீட்டர் ஸ்டார்டிங்லயே படிச்சிருப்போம். பரப்பளவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் இல்லையா, மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் கேன்சல் ஆயிரும், இந்த மீட்டர் மேல வரும்போது மீட்டர் பவர் மைனஸ் ஒன். சோ ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் ஓகேவா. சோ இது வந்து காந்தமாகும் செறிவு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த காந்தப்புலம் டி இல்லையா, மொத்த காந்த புலம், மொத்த காந்த புலம் என்ன லெட்டர் பி வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சட்டகாந்தத்தை எடுத்துக்கிறேன், சட்டகாந்தம் வடமுனை. இங்கே அதே மாதிரி ஒரு சட்டகாந்தத்தை எடுத்துக்கிறேன் தென்முனை. இது வந்து காந்தப்புலத்தினுடைய திசை. இந்த இடத்துல என்ன இருக்கு, காந்தப்புலம் இருக்கு, அது இந்த இடம் வெற்றிடம் ஊடகம் கிடையாது. இந்த காந்தப்புலத்தினால வெற்றிடத்துல உருவாக்கக்கூடிய காந்தப்புலத்தை பி நாட் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு பொருளை வைக்கும் போது இந்த பொருள் என்ன ஆகும், காந்தப்புலம் தூண்டப்படும், அதான் தூண்டப்பட்ட காந்தப்புலம். இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னது, தூண்டப்பட்ட காந்தப்புலம் பி எம் இல்லையா, மேக்னெட்டிக் இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே. எனிவே அப்ப அதனால இந்த காந்தப்புலத்துக்கு என்ன பேரு, காந்தமாக்கு புலம். ஒரு பொருளை காந்தமாக மாற்றக்கூடிய அந்த புலத்துக்கு என்ன பேரு, காந்தமாக்கு புலம் என்ன லெட்டர் ஹெச். இதுல இருந்து மொத்த காந்தப்புலம் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது, வெற்றிடத்துல உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் வெக்டார் பிளஸ் பொருள்ல உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் பி எம் வெக்டார். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா, பி வெக்டார் இஸ் ஈக்வல் டு பி வெக்டார் பி நாட்டுக்கு என்ன ஃபார்முலா, மியூ நாட் ஹெச் வெக்டார் பிளஸ் இது மியூ நாட் இங்க என்ன இருக்கு எம் வெக்டார். சோ இதுல இருந்து பி வெக்டார் இஸ் ஈக்வல் டு மியூ நாட் வெளியே எடுத்துட்டேன்னா H vector plus M vector. So, இப்படின்னு எழுதிடலாம். So, இது வந்து மொத்த காந்தத்துவம். So, last என்ன அப்படின்னா காந்த ஏற்பு திறன், காந்த ஏற்பு திறன் லெட்டர் என்னது சை எம், மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. இது எதுக்காக அப்படின்னா புற காந்தப்புலத்துல வெளியேறது கொடுக்குறோம் இல்லையா, புற காந்தப்புலத்துல ஒரு பொருள் வைக்கும் போது அந்த பொருள் புறக்காந்த புலத்துக்கு வந்து எந்த அளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து புறக்காந்த புலத்தால இது பாதிப்படையுது, எந்த அளவுக்கு இந்த பொருளுக்குள்ள புறக்காந்த புலம் வந்து ஊடுருவி போகுது அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு பண்பு தான் இது காந்த ஏற்புத்திறன். சோ அப்ப இதுக்கு வரையறை இருக்கு, காந்த ஏற்புத்திறன்ங்கிறது நல்லா பாத்துக்கோங்க, இது என்னது காந்தமாகும் செறிவினுடைய எண்மதிப்புக்கும், காந்தமாகும் செறிவினுடைய எண்மதிப்பு எண்மதிப்புன்னு இப்படி போட்டுக்கணும், அதுக்கும்
காந்தமாக்கு புலத்தினுடைய எண் மதிப்புக்கும் இடையேயான விகிதம், ரெண்டு கிடையுள்ள விகிதம். நெக்ஸ்ட் இதனுடைய அலகு அப்படின்னு வரும்போது இல்லையா, அலகு என்னது இந்த இருக்கு, காந்தமாகும் சரிவுக்கு வந்த அலகு வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுதியிருக்கும் ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ், ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் பை அடுத்து இந்த இருக்கு இல்லையா, காந்தமாக்கு புலத்துக்கு அலகு என்னது இதா இருக்கு, ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ், ரெண்டுக்குமே வந்து ஒரே அலகு. அப்ப அலகு அலகு கேன்சல் ஆயிரும், சோ இதுக்கு என்ன கிடையாது, அலகு இல்லை. அப்ப அலகு இல்லைன்னா அதுக்கு பரிமாணமும் கிடையாது. சோ இதனுடைய அடிப்படையில தான் காந்த பொருட்களை டயா பேரா ஃபெரோ காந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சோ இதை நம்ம அடுத்த வீடியோல வந்து அதை நம்ம பார்க்கலாம். சோ இதுல முக்கியமான ஒரு பகுதி, எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கலாம். தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.